எதிரான தோழர் செங்கொடி பெண்கள் போராட்டக் குழு நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி சார்பில் வாழ்த்துகிறேன். இயல்பாக நீங்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டிருந்திருப்பீர்கள், இன்றைக்கு நடத்துவது என்று. ஆனால் வரலாறு உங்களுக்கு ஒரு முக்கிய பாத்திரத்தை வழங்கியிருக்கிறது. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபொழுது 3 பேருடைய மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும், கருணை மனுவை நிராகரிக்கிறோம் என்று குடியரசுத் தலைவர் விதித்த ஆணையை எதிர்த்து நடந்த இந்த வழக்கு நேற்று வந்தது. அப்பொழுது இந்திய அரசு சார்பில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பல்வேறு கோணங்களில் இருந்து இவர்கள் தப்பிவிடக்கூடாது என்பதற்கான அவர்கள் மிகப்பெரிய வலுவான காரணங்கள் என்று கருதக்கூடியவற்றையெல்லாம் துணைந்து தூக்கு தண்டனையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதில் பெரிய வியப்பு இல்லை. இந்திய ஏகாதிபத்தியம் தமிழ் இனத்தின் பகை அரசு. எந்தெந்த வகையால் தமிழ் இனத்தை ஒழிக்க முடியுமோ அந்த வகையெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அரசு. ஒரு வாரத்துக்கு முன்பாக 4 சுறா மீன்களை கடலோரத்தில் நம்முடைய ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் பிடித்து விட்டார்கள். சுறா மீன்களை பிடிக்க கூடாதாம். சுறா மீன்கள் 4 மீன்களை பிடித்து விட்டார்களாம். உடனே அந்த மீனவர்களை கடலோர காவல் படை பிடித்தது. எப்படி நீ சுறா மீன்களை பிடிக்கலாம் என்று அவர்களை கைது செய்து காவல்துறையிடம் ஒப்படைத்தது. அதே கடல் பகுதியில் 500 மேற்பட்ட தமிழக மீனவர்களை சிங்கள கப்பல் படை சுட்டுக் கொண்டிருக்கிறது, அடித்துக் கொண்டிருக்கிறது, அவமானப்படுத்தி இருக்கிறது. ஒரு தடவை கூட குறுக்கிட்டு விலக்கி விட்டதோ சமாதானம் செய்ததோ மீனவர்களை பாதுகாத்ததோ கிடையாது இந்த கடலோர காவல்படை. ஆக தமிழனுடைய உயிரை பறிப்பது என்றால் அதற்கு துணை நிற்பதுதான் இந்திய ஏகாதிபத்தியத்தின் கொள்கை. நேற்று அத்வானி அவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சட்டம் தன் செயல்பாட்டில் வேலை செய்யட்டும், அரசியல் குறுக்கிடக்கூடாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கா இருந்தாலும், அந்த நாடாளுமன்றத்தை தாக்கிய வழக்கிலே இருக்கின்றாரே அப்சல் குரு, அந்த வழக்காக இருந்தாலும் சட்டம் தன் வேலையை செய்யட்டும் என்கிறார். ஆனால் அவர்களுடைய நபர்கள் வெடிகுண்டு வழக்குகளிலே பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம், சாமியார்கள் பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் சட்டம் தன் வேலையை செய்யட்டும் என்று சொல்ல மாட்டார்கள். அதனாலதான் இந்திய ஏகாதிபத்தியம் என்பது, அதற்கென்று ஒரு கொள்கை, ஒரு ஆரிய சார்பு கொள்கை இருக்கிறது, தமிழின பகை கொள்கை இருக்கிறது, அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அதை நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் சுறா மீன்களுக்காக கவலைப்பட்டு வந்த அந்த கடலோர காவல் படை. இத்தனை ஆண்டுகளில் 500 மேற்பட்ட மீனவர்களை ஒரு சுண்டைக்காய் நாட்டு கடல்படை கொல்லும் பொழுது, சுற்றி வளைக்கும் பொழுது தலையிட்டு விலக்கி விட்டதோ உயிரை பாதுகாத்ததோ கிடையாது. நம்முடைய கடல் எல்லையில் வந்து அவர்கள் சுட்ட பொழுது கூட கடலோர காவல் படை தடுத்தது கிடையாது. எனவே எந்தெந்த வகையில் எல்லாம் தமிழ் இனத்திற்கு ஆபத்து உண்டாக்க வேண்டுமோ அதையெல்லாம் இந்தியா செய்யும். இந்தியா அது எந்த ஆட்சியா இருந்தாலும் செய்யும். இப்பொழுது உள்ள ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு கொடுத்த ஒரு மனு தான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக அரசு கொடுத்த மனு இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் இந்த 3 பேரையும் தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லுகிறது. தமிழக முதலமைச்சரே முன் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார். மக்கள் கருத்தை நான் ஏற்கிறேன், இவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்க கூடாது, கருணை வழங்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்கும் மத்திய அரசுக்கும் கேட்டுக் கொள்கிறோம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன அர்த்தம் அது? அப்ப இது எதை எப்படி புரிந்து கொள்வது? இதை இவர்கள் ஒன்றுமே செய்யாமல் மௌனமாக இருந்திருந்தால் கூட, மனதுக்குள்ளே தூக்கில் போட வேண்டும் என்ற ஆசை இருந்து அதை அடக்கிக் கொண்டு மௌனமாக இருந்திருந்தால் கூட பரவாயில்லை என்று நினைத்திருப்பார்கள் தமிழ் மக்கள். பகிரங்கமாக திட்ட தெளிவாக இந்த 3 பேரையும் தூக்கில் போட வேண்டும், இந்த வழக்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடாது, இதை ரத்து செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றத்திற்கு மனு கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. முதலமைச்சருக்கு தெரியாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல் யாரும் ஆட முடியாது, அசைய முடியாது, வழக்கறிஞர் தானா கொடுக்கவில்லை. இது ஒரு பெரிய சந்தர்ப்பவாதம். என்ன நெருக்கடி யாருக்கு இருந்தாலும் சரி, நீதியின் நெருக்கடிக்கு அவர்கள் நீதி கொடுக்கும் நிர்பந்தத்திற்கு பணியவில்லை, தர்மம் கொடுக்கும் நிர்பந்தத்துக்கு பணியவில்லை, தன்னலம் கொடுக்கும் நிர்பந்தத்திற்கு பணிந்திருக்கிறார்கள். இதற்கு பேர் தான் சந்தர்ப்பவாதம் என்று பேர். இந்த போராட்டம் இன்றைக்கு நடக்கிறது. நீங்கள் இன்றைக்கு
தற்செயலாக இந்த தேதியை முடிவு செய்திருப்பீர்கள். ஆனால் குமரிமுனையில் இருந்து கும்முடிப்பூண்டி வரை இந்த போராட்டம் வீச்சு பெறப்போகிறது. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த நிகழ்வுக்கு பிறகு சற்று இளைப்பாறிய மனித உரிமை ஆர்வலர்களும் தமிழ் இன உணர்வாளர்களும் தங்கள் போராட்டத்தை விரிவுபடுத்த இருக்கிறார்கள். பெரும் போராட்டமாக வளரும். அந்த வகையில் இந்த போராட்டத்தை இன்றைக்கு நீங்கள் தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.